ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி பஜார். நான் உங்கள் ராஜேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் 2000ல் வெளிவந்த தி செல் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த படத்தோட ஒரு ஷார்ட் ரிவ்யூக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் ஒரு சீரியல் கில்லரு ஒரு பொண்ணை கடத்திடுறான். கடத்தினதுக்கு அப்புறம் போலீஸு அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் அவனை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹோமா ஸ்டேஜில் அவனை வெளியே கொண்டு வராங்க. அவங்கிட்ட இருந்து அந்த பொண்ணை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான கதை களம்தான் இந்த படம். இப்போ இந்த படத்தோட ஒரு ப்ரீஃப் ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஓப்பனிங் சீனே பார்த்தீங்கன்னா, ஹீரோயினை ஒரு வெள்ளை குதிரையில் ஒரு ராணி மாதிரி வராங்க, ஒரு பெரிய பாலைவன பகுதியில். அப்போ தூரத்தில் லாங் ஷாட்டில் ஒரு பையன் உட்காந்துருக்கான். அந்த பையன்கிட்ட வராங்க, வா நம்ம ரெண்டு பேரும் வந்து ஒரு கப்பலில் ஒரு லாங் ரைடு போகலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை என்னை வந்து பூச்சாண்டி பயமுறுத்துது, அதனால் நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஏ அதனால் ஒரு பூச்சாண்டி கிடையாது, வா போகலாம் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு உடனே டக்குன்னு அவனோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு கொடூரமான முறையில் மாறுது. இந்த ஷாட்டை அப்படியே கட் பண்ணுறாங்க. அடுத்து ஹீரோயினையும் அந்த பையனையும் பக்கத்து பக்கத்து பெட்டில் படுத்துருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ கண்ணாடி கூண்டில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஹீரோயினோட பிரெயின் சிஸ்டமும் அந்த பையனோட பிரெயின் சிஸ்டமும் கனெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த பையன் ஆல்ரெடி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான். இவங்க ஹீரோயின் அந்த பையனோட கனவு உலகத்துக்குள்ளேயும் அவனோட நினைவுக்குள்ளேயும் போய் அவனை காப்பாற்ற முடியுமா எந்த வகையிலாவது அப்படிங்கிறது தான் இவங்களோட வேலையே. இதுக்கப்புறம் இந்த ஷார்ட்டை கட் பண்ணுறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, ஒரு சீரியல் கில்லரு, அவன் ஒரு பொண்ணை கொடூரமான முறையில் கொலை பண்ணி ஒரு பாலத்துக்கு கீழே அந்த பொணத்தை வீசிடுறான். எஃபிஐ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாலத்தில் ஒரு கார் டயரையும் காரோட கலரு ஒரு ஸ்கை ப்ளூ, லைட் ஸ்கை ப்ளூ கலரில் கண்டுபிடிக்கிறாங்க. இதை வச்சு அந்த கொலகாரனை ட்ரேஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனால் ஒரு ஹோமா ஸ்டேஜில் அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஹீரோயின் வந்து ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் இந்த வேலை எல்லாமே பார்க்குறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டாக ஒரு மூணு பேர் இருக்காங்க. ஒரு அந்த பையன் நான் சொன்னேன் இல்லையா கோமா ஸ்டேஜில் இருக்கான்னு, அவங்க அப்பா தான் இந்த ஆராய்ச்சி கூடத்தையே உருவாக்குனார். அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு, என் பையன் இது வரைக்கும் வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமே இல்லை, அவன் வந்து திருப்பி வந்து கோமாலேருந்து வருவானாங்கிறதே தெரியல, அதனால் நான் வந்து இதுக்கு செலவழிக்கிற பணத்தை நான் நிப்பாட்டிடுறேன், இந்த உங்கள் ஆராய்ச்சி கூடத்துக்கு செலவழிக்கிற அந்த ஸ்பான்சரையும் நான் நிப்பாட்டிடுறேன், என் பையனை ஒரு ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஹீரோயின்கிட்ட. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு 6 மாதம் டைம் கொடுங்க, அதுக்குள்ளே நான் உங்கள் பையனை எப்படியாவது நான் வந்து கோமா நிலையிலேருந்து கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இடத்துலையும் ஒரு ஷார்ட்டை கட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல அந்த சீரியல் கில்லர், அவனை இந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து அவனோட மனநிலையும் அவனோட மைண்டுக்குள்ளேயும் போய் அந்த பொண்ணு எங்கே இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்டுங்க. எப்படி தான் எப்படின்னா யோசிக்கிறாங்களோ தெரியலை. ரைட்டிங் பார்த்தீங்கன்னா மார்ட் புரோட்டோசிவிக் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. சும்மா வேறு லெவலில் திங்க் பண்ணி எழுதியிருப்பார் போல் மனுஷன். ரொம்ப ஒரு வித்தியாசமாக யோசிச்சிருக்காரு. அது என்னங்கிறத நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட்டு இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி டைரக்டரு டார்சம் சைன் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்காரு. சும்மா நல்லாவே பண்ணியிருக்காரு. அந்தந்த சீனை அவருக்கு ஏற்ற மாதிரி பெர்ஃபெக்ட் சீக்வன்ஸில் அமைச்சிருக்காரு. இதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தோட மிகப்பெரிய பலமே சினிமோட்டோகிராஃபி தாங்க. பால் லாஃபர் பண்ணியிருக்காரு. சும்மா ஒவ்வொரு செட்டிங்கும் பார்த்தீங்கன்னா மிரட்டி எடுத்திருக்காப்புல, அது நீங்கள் படத்தை பாருங்கள், அவ்வளோ அருமையாக காட்சிப்படுத்தியிருக்காரு. அந்த கனவு உலகத்தில் நடக்கக்கூடிய விஷுவல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. அது நீங்கள் விஷுவலாக பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும். அடுத்து இந்த படத்தில் மிக முக்கியமான அடுத்த ஒரு பலம் யாருன்னா, நம்ம ஹீரோயின் கேரக்டர். அது யார் பண்ணியிருக்கா அப்படின்னா, நம்ம ஜெனிஃபர் லோபஸ் பண்ணியிருக்காங்க. கேத்தரின் டீனே அப்படிங்கிற ஒரு கேரக்டராக பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த கோமா ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரோட கனவு உலகத்துலேயும் நினைவுக்குள்ளேயும் போகிறப்ப அவங்களோட நடிப்பு உண்மையிலே சொல்லவே அவ்வளோ அருமையாக இருக்குங்க. அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்கணும். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நமக்கு ப்ரெசண்டாக நடக்கக்கூடியதையும் கனவு உலகத்தில் நடக்கக்கூடியதும் மாற்றி மாற்றி காமிச்சிருப்பாங்க. உண்மையிலே அதை அவ்வளோ அருமையாக படத்தில் கையாண்டுருக்காங்க. இந்த படம் ஒரு டிஃப்ரெண்டான சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்தளவுக்கு
ஒரு சில சீன் வந்து அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அது என்னங்கிறத நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமாங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த படத்துக்கு மூவி பஜார் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 3.5 ஸ்டார். இந்த படம் ஒரு ஆஸ்கார் அவார்டுக்கு நாமினி ஆயிருக்கு, 9 அவார்டை வின் பண்ணியிருக்கு, 26 அவார்டுக்கு நாமினி ஆயிருக்கு. அப்போ இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த படத்தோட ரிவ்யூவில் நான் சந்திக்கிறேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப முக்கியங்க, அதனால் உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் என்னோடய வீடியோ உங்களை முழுமையாக வந்து சேரும். தேங்க்யூ.